ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. கடந்த 3 நாளாங்க பத்திரிகை டிவி மீடியான்னு சொல்லிட்டு சுபமா பார்த்தினா ஹாட் நியூஸ் தாங்க. இதெல்லாம் பார்த்தா ஜென்ரல் ஆடிச்சன நமக்கு தக்காளி சுபமாவோட சொல்லி முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது தாங்க நம்ம சுபமாவோட மைண்ட் வாய்ஸ் எப்படி திரும்ப இருந்திருக்கும். என்னடா இது சன் டிவி, ஜெயா டிவி, கே டிவி, ஐயோ சாரி பார்லிமெண்ட் டிவின்னு நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டோம். ஆனால் இருந்தாலும் நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகவே இல்லையே, வியூஸ் இன்க்ரீஸ் ஆகவே இல்லையே சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பாக்குற? இது என்ன மாமா புள்ளி இல்லாத பூக்கோளம் போல இருக்கு? பூக்கோளமா? பூகோளம். ஆனால் ஒன்றுங்க, இதுக்கு முன்னாடி கூட டிக்டாக்கர் சாபாச பேச்சு சர்ச்சை அது இழந்த புக்கு கூட சரிங்க நம்ம சுபமாவோட சேனலு 50,000 சப்ஸ்கிரைபர் இருந்தது, அதுக்கப்புறம் 70,000 சப்ஸ்கிரைபராக மாறிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லாஸ்ட் கணக்கில் வியூஸ்லாம் போச்சு. கடைசியாக என்னாச்சுன்னா சுபமா கிட்ட இருந்த ஒரே ஒரு சேனல், அதுவும் பெரிய சேனல், நட்டுக்கிட்டு போச்சு. நேத்து தாங்க நம்ம சுபமா பரபரப்பா ஒரு லைவ் வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த லைவ் வீடியோட டைட்டில் என்ன தெரியுமாங்க? ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நம்ம சுபமா என்னதான் கட்டிங்கை போட்டு வீடியோஸை போட்டாலங்க அந்த வீடியோட தம்ப்லைனை பார்த்தீங்களா, அப்படியே அழகா சைடாங்கள ஒரு போஸு 2 வரல அப்படியே லைட்டாக விரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு லுக்கு. ஐயோ அழுகுடா அழுகுடா அழகு செல்லண்டா. சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, அதனடா அதேடா சொல்லிரவா சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கு. அது எப்படிடா காக்கா பிரியாணி கண்டுபிடிக்கிறது நம்ம சுபமா கட்டிங்கு போட்டிருக்கா இல்லை கட்டிங் போடலன்னு சொல்லிட்டு? இதெல்லாம் சிம்பிள் மேட்ரஸ் ஆல் நான் கோட்டுருங்க. ஆக்சுவலாக சுபமா லைவ் வீடியோ போடும்போது சுபமா மண்டமலக்கிற கொண்டை 90 டிகிரி நட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா சுபமா கட்டிங்கு போடலைன்னு சொல்லி அர்த்தங்க. அதே கொண்டை 75 டிகிரி சாஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா சுபமா கட்டிங்கு போட்டிருக்காங்க சொல்லி அர்த்தங்க. நீங்கள் வேணா சுபமா லைவ் வீடியோ போடும்போது அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து உங்கள் வீட்டில் எங்கனாச்சும் பாக்கியமானி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதை வச்சுக்கிட்டு அளந்து பாருங்க. ஓகேவா? கண்டுபிடிக்கிறீங்க பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்டா உன்னை ஃபாலோ பண்ணுது என் மெண்டை. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தம்பா, ரொம்ப வருத்தம். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நம்ம சுபமா மீடியாக்காரங்களை பார்த்து பேசுறாங்க. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அதிகமா இருக்குதா? ஆக்சுவலாக ஐ திங்க் மீடியாக்காரங்க எல்லாருமே இலவ காத்த கிளி போல் காத்துக்கிட்டு இருந்துருக்காங்க போல இருக்குங்க. கரெக்டாக டைம் கிடைச்சோன்னா நம்ம சுபமாக வச்சு செஞ்சுருக்காங்க. சுபமாகவும் கதறுது என்னன்னா, டே நாங்கடா நீங்கள் இந்த மாதிரி பொய்யான நியூஸ்லாம் உண்மைங்கிறீங்க, உண்மையான நியூஸ்லாம் பொய்ங்கிறீங்களேடா, என்னடா நீங்கள் உங்களோட அலம்பு தாங்க முடியலையடா அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் மீடியாக்காரங்களையும் பகச்சிக்க கூடாது இல்லையா அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு சுபமா மனசாந்தி அடைகிறாங்க. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாத்தான். இதுக்கு நடுவில் தாங்க டிவியில் ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தாங்களாங்க. ஸோ அந்த நியூஸை தான் பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே லைட்டாக ஜக ஆனாங்க. உடனே நம்ம சிக்கா போய் காண்டாகிட்டாரு, என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக லைவ் வீடியோ போடுறது தான் போடு, இல்லைன்னா ஜாலியாக பேசி அதை விட்டுப்படி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க சொல்லுவோம். சுபமா அப்படியே காண்டாயிடுச்சுங்க. அப்படியே சிக்காவை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. ஐ அம் வெரி ஹாப்பி, ஸ்டார்ட் பீசிங். ஃபைனலாக நம்ம சுபமா சொல்கிறாங்கப்பா, அடே ஒழுங்காக டேட்டை சொல்லுங்கடா, நான் எப்போ ஜெயிலுக்கு போக போகிறேன்னு, நான் இப்போயே எனக்கு தேவையான டிங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும், அதுவும் டிஷ்யூ வாரம், குஷி வாரம், அப்புறம் பாடி ஸ்ப்ரேவா, அப்புறம் அவங்களோட மேக்கப் கிட்ஸ்லாம் எடுத்து வைக்கணுமாங்க, குறிப்பாக அந்த ஜியோபி கிருமியும். கர்மம் கர்மம், மார்கழி மாதம் மனுஷன் ஒரு சுகமாக சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசலில் மாக்கோளம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்கு இவங்க கதியெல்லாம் ஆசிட்ட ஊற்றி அழிச்சாதான் போகுது, ஆனால் ஒரு மாதத்துக்கு புண்ணும் சரங்குமா இருக்கு. நான் கூட அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன், என்னடா அது சொப்பமா பார்க்க ரொம்ப பல சைனிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சோப்பு போட்டு குளிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கை போட்டு கடைசியாக உண்மை வர வளர்ட்டுக்கிறாங்க. அவங்களோட அழகோட ரகசியம் என்ன தெரியுமாங்க, சிந்தால் சோப்பு லெமன் ஃப்ளேவர். அப்புறம் என்னங்க சொப்பமாக தேய்ச்சி குளிக்கிற சோப்போட பேர் சிந்தால் லெமன் ஃப்ளேவரு. அவ்வளோதாங்க, சூர்யா வீரனுங்க எல்லாருமே அந்த சிந்தால் லெமன் ஃப்ளேவர் சோப்பை வாங்கி இன்னொரு மோந்து மோந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம சுபமா லைவ் வீடியோவில் வயலண்ட்டாக பேசுனாங்க, நான் என்ன தரமாக பண்ணுவேன், ஒன்றும் பண்ண மாட்டேங்க. சும்மா அவங்க பேசும்போது அந்த லைவ் வீடியோவை மியூட் பண்ணிடுவாங்க. அவங்க பேச பேச பின்னாடி காமெடி மியூசிக்கை போட்டு ரசிப்பாங்க. சும்மா ஒரு ட்ரையல் வேணால் பார்க்குறீங்களா? அவங்க கூட 100 வருஷம் வாழணும். நக்கு செத்த பையல மூஞ்சி. நம்ம சுபமா எப்படிப்பட்ட பெசன் தெரியுமாங்க, அதாவது இந்த சோசியல் மீடியாவை எனி டைம் பரபரப்பாகவே வச்சுக்கணும். ஸோ அதுக்காக கெத்து சரிங்களா, அந்த கெத்தை விற்று கொடுக்காம நேற்று கூட சரிங்க கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு படையப்பா படத்தில் வர அந்த நிலாம்பரி கேரக்டர் தாங்க ஞாபகம் வரும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் ஒரு குட்டி நிலாம்பரி யாருன்னா அது நம்ம ரவுடி பேபி சுப்பமா தாங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. எப்பயும் போல் நம்ம சுப்பமா லைவ் வீடியோவில் அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லியிருப்பாங்கங்க. அதே சமயம் இந்த சட்டம் தன் கடுமையை செய்யுதோ இல்லையாங்க, ஆனால் ஒன்று சுப்பமாவுக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஆசை வந்துருச்சுங்க. அதான் பாருங்கள், எனக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா வேற லெவலுங்க அதெல்லாம். வாண்டடா வந்து ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான்.